இருளில் சிறிய ஒளிக்கீற்று போல என் ஆர்வீர் இளவல் நம்முடைய தம்பி பேரறிவாளன் அவருடைய விடுதலை செய்தி மகிழ்ச்சியையும் விட பெரும் நம்பிக்கையை தருகிறது. 31 ஆண்டுகள் பெரும் சட்ட போராட்டம், தொடர் அரசியல் போராட்டம், மார்க்சியம் கார்க்கியினுடைய தாய் புதினத்தில் வருகிற பாவெலினுடைய தாயாரை போல நம்முடைய தாயார் என்னுடைய அம்மா அற்புதம் அவர்கள் கால்கள் தேயே தேயே நடந்து அவர் சந்திக்காது கரங்கள் பிடித்து கெஞ்சாத தலைவர்கள் எவரும் இல்லை. அவர் சிந்திய கண்ணீருக்கு, அவர் தொடர்ந்து நடத்திய இந்த அறப்போராட்டத்திற்கான வெற்றியாகத்தான் தம்பியின் விடுதலையை நான் பார்க்கிறேன். அதற்கு பிறகு 3 அண்ணன்மார்கள் உயிர் காக்க தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்த நம்முடைய அன்பு தங்கை வீரமங்கை செங்கொடியின் வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன். எண்ணற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், அரும்பெரும் அறிஞர்கள் இந்த விடுதலைக்காக உழைத்தார்கள், பங்களித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் வணக்கத்தையும் செலுத்துவோம். ஆனால் இந்த விடுதலை சாத்தியப்பட்டது தம்பி பேரறிவாளனுடைய பெரும் உழைப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவனே அவனுக்கான விடுதலையை பெற்றுக்கொண்டான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சட்டம் படித்தான், சட்ட வல்லுநர்களை சந்தித்து சந்தித்து நுணுக்கங்களை கேட்டறிந்தார், ஒரு வழக்கறிஞர் குழுவை உருவாக்கினான். என் தம்பி பிரபு அவர்களுடைய தலைமையிலே, தம்பி பாரி அவர்களுடைய துணையிலே ஒரு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தை நடத்தி அவனே அவனுடைய விடுதலை சாத்தியப்படுத்தினான். இதுதான் சத்தியம். இதில் நீங்கள் யாரு வேணாலும் பெருமை கொண்டாடி எங்களால் தான் நடந்தது என்று சொன்னால் மகிழ்ச்சி தான். 6 மாத காலம் நான் வேலூர் சிறையில் அடைபடுவதற்கு முன்பு அவர்கள் வேலூரில் தான் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது யாருக்காவது தெரியுமா? இதுதான் கேள்வி. நான் வேலூர் சிறைக்கு செல்வதற்கு முன்பு மொத்தமாக என் தம்பிகளை பார்த்திருந்தது 3000 பேர். நான் வேலூர் சிறையில் இருக்கிற 6 மாத காலத்தில் சந்தித்தவர்கள் எண்ணிக்கை 50,000 பேர். அதற்கு பிறகுதான் ஓ இவ்வளவு காலம் இந்த சிறையில் இவர்கள் இருக்கிறார்களா என்கிற செய்தி வெளியில் வருது. அதுக்கப்புறம் அது போராட்ட வடிவம் பெறுகிறது. தொடர்ச்சியாக போராடினோம். நான் உள்ளே இருக்கும்போது என்னுடைய தம்பி தூக்கு தண்டனைக்கு, அவன் தம்பி முருகன் சாந்தன் மூவரும் வந்து தூக்கு தண்டனைக்கு. அதற்கு பிறகு ஒரு பேரெழுச்சியை தமிழக நிலத்தில் நாம் உருவாக்கினோம். எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்கினோம். தங்கை செங்கொடியினுடைய உடலில் பற்றவித்த அந்த நெருப்பு புரட்சி தீயாய் பரவியது. இளைய தலைமுறை பிள்ளைகளின் உள்ளத்தில் ஒரு பேரெழுச்சியை கிளறியது. அந்த நெருப்பு இன்று விடுதலையாய் விளைந்து நிற்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கிய நீதியரசர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு
ஆளும் அதிகாரத்திடமோ அரசு தரப்பு வழக்கறிஞரிடமோ எந்த பதிலும் இல்லை. அவர்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார். 161 சட்ட விதி அல்ல, 142 சட்ட விதியை பயன்படுத்தி நாங்கள் விடுதலை செய்கிறோம். நீ எத்தனை காலத்துக்கு இந்த அரசியல் காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பாய், நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று விடுதலை செய்துவிட்டார். ஆனால் இனிமேல் என் அக்கா நளினி, என் தம்பி பயாசு, என் தம்பி முருகன், என் தம்பி சாந்தன், இவர்கள் விடுதலைக்காக திருப்பி எங்களை வீதியில் இறங்கி போராட வைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் தம்பி பேரறிவானுக்கு கொடுத்த தீர்ப்பு மீதி இருக்கிற அறுவருக்கும் பொருந்தும், அவர்களையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். மே 18 நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் பெரும்படை உருவானன. இரண்டாயிரத்தி 2008 பிப்ரவரி மாதம் நான் என்னுடைய தலைவர் நம்முடைய தலைவரை சந்திக்கிறேன். பிறகு மார்ச்சில் நான் வந்து வெளியே வேண்டேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல தீவிர போர் தொடங்கியது. அதே 2009 மே மாதத்தில் முடிவடைது, மே 18 முடிவடைது. முடிந்தது அவ்வளவுதான் என்று சிங்கள இனவாத அரசு உலக நாடுகளின் துணை கொண்டு அதை அறிவிக்கும். இந்த நாளை 2009 மே 18 நாளை நாம் திரும்பி பார்ப்போம். தொலைக்காட்சி எங்கும் தமிழீழ தாயகத்தில் ஒரு கரும் புகை சூழ்ந்திருக்குது, அங்கங்கே தீப்பற்றி எரியுது, அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்கிறார். இங்கே பாடிய என் தம்பி கூட சொன்னார், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, அது தொடக்கம். முத்துக்குமார் முடிவல்ல, முள்ளிவாய்க்காலும் முடிவல்ல. எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ உலகத்தீரே, சிங்கள இனவாத ஆதிக்கவாதிகளே, அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே அதே மே 18 2010 நாங்கள் இந்த புரட்சிகர அரசியல் படையை உருவாக்கி எங்கள் இன்னொரு தாய்நிலமான தமிழீழத்தில் எங்கள் தலைவன் ஏந்தி பிடித்த புலிக்கொடி இறக்கப்பட்ட அதே நேரத்தில் அதே புலிக்கொடியை இன்னொரு தாய்நிலம் தமிழகத்தில் தூக்கி பிடித்து புலிக்கொடி என் கொடி அல்ல, என் தலைவனும் கொடியும் அல்ல, என் பரம்பரை கொடி, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. நாங்கள் பாண்டிய மன்னனின் மீன்கொடியை ஏந்தியிருக்கலாம், எங்கள் தலைவன் சேரப்பாட்டனின் வில்லம்பை பயன்படுத்தியிருக்கலாம், தமிழனுடைய மூதாதைகளின் கொடி எல்லாமே பாய்ச்சலில் இருக்கும், மீன் துள்ளி பாயும், அம்பி வில்லில் இருந்த அம்பு பாயும், புலியும் பாயும். ஆனால் ஏன் புலியை தேர்வு செய்தான்? பாண்டிய மன்னன் பாண்டிய எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான், சேர மன்னன் அவன் எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். ஆனால் எங்கள் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழனும் அவனப்பன் அருண்மொழி சோழனும் கடல் பல கடந்து படைபல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகின் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவியவர்கள் எங்கள் மூதாதைகள் அருண்மொழி சோழனும் அரசேந்திரன். அதனால் எங்கள் தலைவன் சோழப்பாட்டனின் புலிக்கொடியை எடுத்தான். அவரே சொன்னது, நம் பாட்டனின் கொடி பக்கவாட்டில் பாய்ந்தது எதிரிக்கு உடலை காட்டிக் கொண்டு, நான் விடுதலைக்கு பாய்வா, நேராக பாய்கிறபடி அந்த கொடியை வடிவமைத்தேன் என்று.